டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்ய ராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பொன்னியின் செல்வன். இந்த படத்தோடைய இரண்டாம் பாகம் April 28 இன்னும் ரெண்டு வாரத்தில் நம்மளுக்காக இந்த படம் தியேட்டரில் வரப்போகுது. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் வருது, அதாவது ஒரு பிரம்மாண்டமான சரித்திர படம் வெளியாக போகுது. முதல் பாகம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் இந்த இரண்டாம் பாகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் பெருசாக அவங்க ப்ரொமோட் பண்ணவே இல்லை. லைக்கா தரப்பில் இந்த படத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா மேம்? ரெண்டு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நாங்கள் வேறு லெவலில் பண்ணிவிடுவோம், வேர்ல்டு வைடு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கேன். இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய ப்ரொமோஷன் டூர் அப்படின்ற ஒரு ஷெடியூல் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. April 15 அதாவது இன்னைக்கு சென்னையில் அந்த படத்துடைய ப்ரொமோஷன், அதுக்கடுத்து நாளைக்கு கோயம்புத்தூரில் பண்ண போகிறாங்க, அதுக்கடுத்து நாலாறுக்கு அதாவது April 17 மீண்டும் சென்னையில் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட், அதுக்கடுத்து April 18 டெல்லியில் பண்ண போகிறாங்க, April 20 கொச்சினில், April 22 பெங்களூரில், April 23 ஹைதராபாத்தில், April 24 மும்பையில், April 26 திருச்சியில், மீண்டும் April 27 அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சென்னையில் மீண்டும் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டை வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு இப்போதைக்கு இன்னையிலிருந்து இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய ப்ரொமோஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் இந்த வாரம் செவ்வாய், புதன், வியாழன் இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாளில் இந்த AK-62 படத்துடைய அப்டேட்டுமே நம்ம லைக்கா தரப்பில் வரப்போகுது. அப்போ இந்த படத்தை அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, இல்லை AK-62 அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்களோ. ஆனால் இன்னிலிருந்து April 27 வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய அப்டேட் உங்களுக்கு தாறுமாற வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.